அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை சிறு புண்ணாக்கு கீரை. இந்த மூலிகையை புண்ணாக்கு கீரை, புண்ணாக்கு பூண்டு, பின்னாக்கு கீரை, பின்னாக்கு பூண்டு எனவும் அழைப்பார்கள். இந்த சிறு பின்னாக்கு கீரையின் மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். மலம் இறங்கும் வாதமுடம் வன்கரப்பான் உண்டாகும், சலமிறங்கும் மேகம் தனியும், மலர் விழியால் உண்டாக்கும் இன்பமா மோடு மணல் வெட்டையெல்லாம் பின்னாக்கு கீரை உண்ட பேருக்கு. சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். புண்ணாக்கு பூண்டினால் மலமும் மூத்திரமும் தாராளமாக இறங்கும், மேலும் வாத தோஷமும் கரப்பானும் உண்டாக்கும், பிறமேக வெள்ளையும் அரித்திர மேகமும் சரி செய்யும், மலத்தை இலகச் செய்யும், சிறுநீரை பெருக்கச் செய்யும். இந்த புண்ணாக்கு கீரையை பருப்புடன் சேர்த்து கடைந்து உணவுடன் சாப்பிட்டு வர, இதனுடன் நெய் சேர்த்து சாப்பிட்டு வர வாய்க்கு மிக இன்பமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்படி சாப்பிடுவதனால் உடலில் உண்டான உட்சூடு, வெள்ளை, சீதபேதி, இரத்தபேதி இவைகள் குணப்படும். முட்டை வடிவ தனி இலைகளையும் செந்நிற தண்டினையும் பட்டையான காய்களையும் உடைய சிறு செடி வகையை சார்ந்ததாகும். மற்ற பயிர்கள் இடையே களைச்செடியாக வளரும் தன்மையுடையது. இந்த புண்ணாக்கு கீரையானது தமிழகமெங்கும் காணப்படுகின்றது. இந்த புண்ணாக்கு கீரையின் இலைகள் மருத்துவ பயன் உடையவை. சிறு புண்ணாக்கு கீரை, ஆவார இலை, விழுதி இலை இவைகளை வகைக்கு ஒரு பிடி அளவாக எடுத்துக்கொண்டு இதனுடன் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் போன்றவற்றை உள்ளிருக்கும் கொட்டையை நீக்கிவிட்டு மேல் தோலை மட்டும் முறைப்படி சுத்தி செய்து பொடியாக செய்து இதனை 20 கிராம் கலந்து விளக்கெண்ணெயில் சிவக்க வதக்கி துணியில் முடிந்து ஒத்தடம் கொடுத்து வர அல்லது வைத்து கட்ட 5 அல்லது 6 நாட்களில் முழங்கால் வாதம் மற்றும் வீக்கம் ஆகியவை தீரும். சிறு புண்ணாக்கு கீரை 50 கிராம். இதனுடன் சுக்கு, மிளகு, கடுக்காய் கொட்டையை நீக்க வேண்டும். கடுக்காய் தோல் வகைக்கு 10 கிராம் அளவை எடுத்துக்கொண்டு 1/2 லிட்டர் கொதிக்கின்ற வெந்நீரில் போட்டு 200 மில்லியாக காய்ச்சி அதனை 10 மில்லியாக பிரித்து காலை மாலை என 5 நாள் சாப்பிட்டு வர வாத குடைச்சல் தீரும். இந்த சிறு புண்ணாக்கு கீரையை நமது கிராமத்தில் விவரம் அறிந்தவர்கள் மட்டும் இந்த கீரையுடன் மற்ற கீரையும் கலந்து கலவை கீரையாகவும் சமைத்து உண்டு வருகின்றார்கள். இவ்வாறு உண்டு வருவதனால் வயிற்றுவலி, தலைவலி, மேக நோய், இரைப்பை குடல் வலி, காய்ச்சல், சீதபேதி, இரத்தபேதி, மூளக்கடுப்பு, வாயு, பித்தம் சம்பந்தமான கோளாறுகள், தோல் சம்பந்தமான நோய்கள் போன்ற நோய்களை குணமாக்குகின்றது. மேலும் மிக மிக முக்கியமாக கேன்சர், அதாவது புற்றுநோயின் செல்களை வளர விடாமல் தடுக்கும் ஒரு அற்புதமான மூலிகை இந்த சிறு புண்ணாக்கு கீரையாகும். சிறு புண்ணாக்கு கீரையுடன் சீரகம், கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் வற்றல் இவைகளை அனைத்தும் பொடியாக செய்து கொதிக்கின்ற வெந்நீரில் போட்டு நன்றாக வற்ற சுண்ட காய்ச்சி இந்த கஷாயத்தை தலையில் மற்றும் நெத்தியில் தைலம் போல பூசி வர
தலைவலி விரைவில் குணமாகும். அடுத்து வரும் பதிவினில் பெரும் புண்ணாக்கு கீரை என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.